ஹாய் ஆல், வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். வெல்கம் டு அனதர் வ்ளாக். இன்றைக்கி வந்து சென்னையில் லாஸ்ட் டே வ்ளாக் தான். இன்றைக்கி என்னென்னா, ஒரு மேரேஜ், அதை அட்டன் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூனே நாங்கள் வந்து ஊருக்கு கிளம்பணும். அப்போ தான் வந்து நைட்டுக்குள்ளே நாங்கள் ஊருக்கு போய் சேர முடியும். மறுநாள் வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து டியூட்டி இருக்குது, அதனால தான் வந்து மதியமே கிளம்புற மாதிரி இருக்குது. பஸ்நகர் பீச் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து வரும்போது பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து டைம் பற்றாக்குறையால் அங்கே மட்டும் போக முடியல. இன்ஷால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது தான் போகணும். மெரினா பீச் வந்து அடிக்கடி போயிருக்கோம், பஸ்நகர் போனதே இல்லை. ஸோ அங்கே போகணும் அப்படின்னு நினச்சோம், பட் டைம் இல்லாதனால போக முடியல. அதான் இன்ஷால் நெக்ஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக விசிட் பண்ணணும். ஸோ அதுதான் மேரேஜ், அதுக்கப்புறம் ஊர் கிளம்புறது, இது எல்லாமே தான் இந்த வ்ளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக எல்லா வீடியோஸ் மாதிரி எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலையில் வந்து எல்லாருமே கிளம்பணும், மேரேஜ் கிளம்பணும் அப்படின்றதுனால கடையில் தான் வந்து சாப்பாடு வாங்கினோம். இட்லி அப்புறம் புரோட்டா வாங்கினோம். குழம்பு மட்டும் சும்மா வீட்லேயே வச்சிட்டாங்க, மட்டன் குழம்பு. அதை மட்டும் சாப்பிட்டுட்டு எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அன்றைக்கி வந்து நான் சாரீ தான் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் எங்கள் அம்மா தான் வந்து இந்த சாரீ எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து ஒரு ரெட் கலர் சாரீ, இது என் மேரேஜ்க்கு எங்கள் அக்கா கட்டியிருந்தேன் அந்த சாரீ. அதனால் இது தான் நான் இன்றைக்கி வந்து கட்டியிருந்தேன். இந்த டைமில் வந்து சாரி கட்ட முடியாதான், இருந்தாலும் எங்கள் அம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க கட்டுறதுக்கு. அதனால் அவங்க நீட்டாக கட்டி விட்டாங்க. எங்கள் வீட்டில் எல்லா பாய்ஸுமே வந்து ஃபஸ்ட்டே கிளம்பி அவங்கள வந்து நாங்கள் போக சொல்லிட்டோம். ஏன்னா நாங்கள் கிளம்பி போகிற கண்டிப்பாக லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவங்களாம் வந்து ஃபஸ்ட்டே போயிட்டாங்க. நாங்கள் வந்து அதுக்கப்புறம் பொறுமையாக கிளம்பி ரெடியாகி போனோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஒரு 11:30, 11:45 கிட்ட ஆகிடுச்சு நாங்கள் கிளம்பி வந்து போகிறதுக்கு. கேர்ள்ஸ் கிளம்பி எப்போதுமே லேட்டாக தான் ஆகும், பாய்ஸ்னால் வந்து சீக்கிரம் கிளம்பி போயிடுவாங்கள்ல. அதுதான் அது எங்கள் வீட்டில் நாங்கள் கிளம்ப கண்டிப்பாக லேட் ஆகும். என்ன தான் சீக்கிரம் இருந்துச்சு எல்லாமே பண்ணாலும் அது எப்படியுமே டைம் வந்து மேனேஜ் பண்ணவே முடியாது அந்த ஃபங்க்ஷன் டைமில் மட்டும். அதேமாதிரி மண்டபம் வந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது. எங்கள் சின்னம்மா வீட்டுக்கிட்ட தான் வந்து இது மார்க்கெட் உண்டுன்னு சொன்னேன்ல, அது ஒரு 5 மினிட்ஸ் நடந்து போனால் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். அங்கே தான் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே தான் வந்து மண்டபம் இருக்குது, அதனால் நம்ம வந்து நடந்தே போயிடலாம். ஆனால் நாங்கள் இங்கேருந்து வீட்லேருந்து போகும்போது சரி ஆட்டோவில் போயிடலான்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போயிட்டோம். ஆனால் அங்கேருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது வந்து நடந்தால் வந்தோம். போனதும் கீழே வந்து ஜூஸ் கொடுத்தாங்களா, ஜூஸ் குடிச்சிட்டு மேலே போயிட்டோம். மேலே போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா வந்து க்ரௌடில் வந்து ஃபஸ்ட்டு இடம் கிடைக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே நின்று பால்கனியில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எடுத்ததுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து உட்காந்துட்டோம். நான் ஃபஸ்ட்டு சேரில் உட்காந்துருந்தேன் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கூடையும் வந்து கீழே உட்காந்துட்டேன். நிக்கா முடிஞ்ச உடனேமே சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு 12:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. அப்போ வந்து ஐஸ்கிரீமும் அப்பவுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கெல்லாம் என்ன பிரச்சனைனா, நம்ம சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் காலியாகிடும். ஏன்னா எங்கள் அங்கே எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டே வந்து ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் போய் வந்து சாப்பிடுவாங்க சாப்பாடு. ஏன்னா வந்து அந்தளவுக்கு க்ரௌடும் இருக்குமா, அதனால் எல்லாருமே வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. நாங்களும் வந்து ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றலாம், ஏன்னா அப்போ தான் ஒரு 9 மணிக்கு தான் காலையில் சாப்பாடு சாப்பிட்ருக்கோம். நம்ம சாப்பிட 1 மணி ஆயிரும், அதனால் ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது முடிச்சோன்னா ஒரு மணி 1:30 வந்து கீழே சாப்பிட போயிட்டோம். முஸ்லீம் வெட்டிங் அப்படின்னாவே வந்து அங்கே பொண்ணு மாப்பிள்ள ஸ்பெஷலாக இருக்காங்களோ இல்லையோ, நம்ம போடுற பிரியாணி தான் அங்கே வந்து ஸ்பெஷலாக இருக்கும். எல்லாருமே வந்து பொண்ணு மாப்பிள்ள பார்க்க வராங்களோ இல்லையோ, பிரியாணி சாப்பிட தான் முக்கால்வாசியாக வருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வந்து குவாலிட்டியாகவும் கொடுப்போம், டேஸ்டியாகவும் கொடுப்போம். அதேமாதிரி அன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி தான் இருந்துச்சு. எங்களுக்குமே வந்து அப்படி தான், ஹிந்துஸ்ங்க, நான் முஸ்லீம்ஸ்க்கு மட்டும்தான் வெட்டிங் பிரியாணி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், முஸ்லீம்ஸ்லாம் இருக்காது அப்படின்ட்டு கிடையாது. எங்களுக்குமே அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். நாங்கள் வீட்டில் செஞ்சால் கூட அந்த மாதிரி டேஸ்ட் வந்து எங்களால் அச்சீவ் பண்ண முடியாது.
இதே வெட்டிங்கில் சாப்பிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அன்றைக்குமே வந்து அந்த பிரியாணி எப்படி சொல்கிறது, மசாலா ரொம்ப போடாமல் லைட்டான மசாலா போட்டு ஃபுல்லாக அந்த மட்டனோட ஃப்ளேவரை இறங்க வச்சு பண்ணியிருந்தாங்க. ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா மதியம் சாப்பிட தான் முடியல, எங்கள் சின்ன வந்து நாங்கள் ஊருக்கு போகிறதுனால எங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை வந்து நைட்டு வீட்டுக்கு போய் நாங்கள் சாப்பிட்டோம். நைட்டு இன்னும் நல்லா இருந்துச்சு, சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுமாரி அந்த ஸ்வீட்டுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் அவங்க இலையில் உள்ள ஸ்வீட்டு வந்து ஏன் இலைக்கு வருது. நான் சாப்பிடுவேன், ரொம்ப சாப்பிட மாட்டேன், ஓரளவு பிடிக்கும். எனக்கு வந்து ஸ்வீட் சாப்பிட்றது பிடிக்கும். அதனால் அன்றைக்கி வந்து ஸ்டாரி வந்து மட்டன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சைட்ஸுக்கு என்னெல்லாம் இருந்துச்சுன்னா கேசரி, ஆனியன் ரைத்தா, அதுக்கப்புறம் பிரிஞ்சால் கிரேவி, இதுதான் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஒரு 10 to 15 minutes மட்டும் வெளியில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு உடனே வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எங்களுக்கு வந்து அவ்வளோதான் டைமு, நாங்கள் அங்கே போய் திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணணும். பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து மெட்ரோ போய் மெட்ரோலேருந்து பஸ் ஸ்டாப் போகிறதுக்கு வந்து டைம் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் கொஞ்சம் டைம் கூட நாங்கள் வேஸ்ட் பண்ணவே இல்லை, டக் 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 டக்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் இங்கேருந்து நாங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிளம்புறோம் அப்படின்றத பொறுத்து தான் அங்கே போய் நாங்கள் சீக்கிரம் வந்து ரீச் ஆக முடியும் எங்கள் வீட்டுக்கு. அன்றைக்குமே வந்து இவ்வளோ ஸ்பீடாக கிளம்பியுமே அங்கே ஒரு 9:30, 9:45 கிட்ட தான் வீட்டுக்கே நாங்கள் போனோம். அது கொஞ்சம் லேட்டு தான், எப்படியும் ஆனால் ஃபைனல் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். அதனால் கொஞ்ச நேரம் மட்டும் வெளியில் உட்காந்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து 2 மெட்ரோ மாறி பஸ் ஸ்டாப்புக்கு நாங்கள் வந்துட்டோம். கரெக்ட் டைமுக்கே நாங்கள் வந்து வந்துட்டோம். நாங்கள் போன டைமுக்கு வந்து பஸ்ஸும் இருந்துச்சு, அதனால் பஸ் ஏறிட்டோம். இது டீலக்ஸ் பஸ், டீலக்ஸ் ஏசி இருக்குல்ல அந்த பஸ் தான். அந்த பஸ்லாம் ஆக்சுவலாக வந்தோம் அதில், அதனால் தைரியமாக அதில் போயிடலாம். ஏன்னா வரும்போது ஸ்பீடாக தான் நாங்கள் நினச்சதோடு வந்துச்சு, அதனால் போகும்போதும் கண்டிப்பாக ஸ்பீடாக போயிடும் அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி சீக்கிரமாகவும் போயிடுச்சு. அங்கேருந்து பஸ்ஸில் எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு தான் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் அவன் வந்து பஸ்ஸை போட்டு உருட்டி எடுத்துட்டான், அதனால் லேட் ஆச்சு. இல்லைனா சீக்கிரமே நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிருந்திருப்போம். அதே மாதிரி இந்த பஸ்ஸுமே வந்து நாங்கள் ஒரு 4:30 பஸ்ஸில் உட்காந்துட்டோம். ஆனால் இது வந்து உடனே எடுக்கலை, நான் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான், 5 மணிக்கு தான் எடுப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தான். அதனால் 5 மணிக்கு தான் பஸ் வந்து கிளம்பிச்சு. சரி ஓகே, ஏன்னா வேறு பஸ்ஸும் நாங்கள் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஏதாவது முன்னாடி கிளம்புதா அப்படின்னு எந்த பஸ்ஸுமே கிளம்பலை, இதுதான் இருந்துச்சு. சரி வெயிட் பண்ணுறதா வெயிட் பண்ணோம், ஒரு 1/2 hour தானே சொல்லிட்டு அங்கேயே அந்த பஸ்லேயே உட்காந்து வெயிட் பண்ணோம். அதே மாதிரி 5 மணிக்கெலாம் அவன் கரெக்டாக எடுத்துட்டான், எடுத்து பஸ்ஸும் கிளம்பியாச்சு. நாங்களும் ஒரு சின்னக்கு பெரிய பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஃபைனலாக வந்து திருவண்ணாமலைக்கு வந்து வந்துட்டோம். ஒரு 8:30 கிட்டே வந்து பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டான். அடுத்து உடனே வந்து லோக்கல் பஸ் எங்களுக்கு கிடச்சிருச்சு, கிடச்சி வந்து பிரயோஜனமே இல்லாத மாதிரி தான் நடந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட போட்டுட்டான், ஆட்கள் ஏறணும்னு சொல்லிட்டு ஒரு 10 மினிட்ஸ், அதுக்கப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போய் டிஃபன் வாங்கணுமோ சாப்பிடணுமோ என்ன நினச்சாலும் தெரில, அங்கே வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டதுனால நாங்கள் 9:45, 10 கிட்டே ஆகிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கே. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருந்துச்சு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு சேஃபாக வந்து வீட்டுக்கு போயிட்டோம். போயிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டோம். ஏன்னா சின்னமாக வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க, கடையில் வந்து வாங்குறதுக்கு வேலை இல்லை. அந்த டைமில் வந்து கடையும் வந்து அவ்வளோவா இருக்காது, அதனால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு வந்து அவங்க வந்து பேக் பண்ணி கொடுத்தது. இன்னொரு
இன்றைக்குள்ள விலாக் இங்கேயோட முடியுது. ஃபைனலி சென்னையோட எல்லா விலாக்ஸும் இங்கேயோட முடியுது. இதுக்கு ப்ரீவியஸான விலாக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையுமே என்னோடய நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் பார்க்குறேன். பை.